பொதுமக்களுக்கு வழங்குகிறதான நிகழ்வு. நாம் பார்த்துருப்போம் ஒட்டு பட்டு ஹைபிரிட் அல்லது மரமடம் மாற்றப்பட்ட மரங்கள் விதைகள் தாவரங்கள் இதை அனைத்துக்கும் எதிராக களம் காண்கின்ற நாம் தமிழர் கட்சியினர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நம் மண்ணை பாதுகாக்கவும் நம் மண்ணின் மரபை பாதுகாக்கவும் நம் மரபு சார்ந்த நம் மண் சார்ந்த விதைகளையும் தாவரங்களையும் மரங்களையும் ஊக்குவிக்கும் பொருட்டாக நாட்டு மர கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறோம். நீங்கள் தருகிற ஆதரவை பொறுத்து வருநாட்களில் இன்னும் அதிகமான கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறோம். பொதுமக்கள் வந்து இந்த நாட்டு மர கன்றுகளை பெற்று செல்லலாம். மரங்கள் இயற்கை சூழல் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற நாம் தமிழர் கட்சியினர் மரத்தையும் தாவரத்தையும் விவசாயத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி களம் காண்கிற காரணத்தால் நாங்கள் இதை உங்களுக்கு செயல் வடிவத்தில் அறிமுகப்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறோம். எது ஒன்றுமே நமக்கு இல்ல, காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு, அதை பத்தி கவலை இல்ல. என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் ஒரு பயணமாவது கேரளாவுக்கு போயிட்டு வாங்க, பொட்டலாக ஒரு இடம் காட்டுங்க, ஒரு காலியா 2 ஏக்கர் 3 ஏக்கர் கிடந்தது காட்டுங்க, மரங்கள் இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அடர்ந்த காடு, சிறிதளவு ரோடு, ஆங்காங்க வீடுகள், அப்படிதான் அந்த மக்கள் வாழ்றாங்க. இங்க திருமண பக்கமெல்லாம் பொட்டல் காடு, 2 கோடி தொண்டை வச்சிருக்கேன், 1.5 கோடி தொண்டை வச்சிருக்கேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு மரம் நட்டிருந்தா கூட 500 கோடி மரங்களை இந்த 50 ஆண்டுகளும் நட்டு ஏன் நடல? 422 மரங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. ஆனால் இந்தியாவில் என்ன கணக்கு சொல்லு தெரியுமா? 28 மரம் இருக்குன்னு கணக்கு. அது இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு காடு இருக்கணும். ஆனால் 13 விழுக்காடு தான் இந்தியாவில் காடுகள் இருக்குங்கிறது கணக்கு. அப்ப எப்படி நீரின்றி அமையாது உலகே, வள்ளுவ பெரும்பாட்டன் பாடியிருக்கிறாரு. ஆனால் காடின்றி அமையாது நீர். எங்க அப்பா நம்மால் வர என்ன சொல்றாங்க, தண்ணியை ஏண்டா பூமிக்குள்ள தேடுற, தண்ணியை வானத்துல தேடணும்டா, மேகத்துல தேடணும்டா. அந்த மேகத்துல இருந்து அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றது மரங்கள் தான். பூமிக்கு கீழே போயிடுச்சுன்னா தண்ணி ஒண்ணுதில்ல, அது ஒண்ணுதில்ல, அது மரங்கள் செடிகளுடையது. பூமிக்கு மேல தேக்கி வச்சுதான் நீ பயன்படுத்திக்கணும்ன்றாரு. பூமிக்கு கீழே இருக்கிறத நீ உறிஞ்சிட்டா மரம் என்னடா பண்ணும், செடி என்ன பண்ணும், மரம் என்ன பண்ணும், அதனுடைய சொத்து அதனுடைய நீரை நீ உறிஞ்சிக் கொள்கிறாய். எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாம் எந்த மரத்தை பார்த்தாலும் தேன் கூடு இருக்கும், இப்ப இருக்கா? காலையில் எவ்வளவு காக்கைகள் மைனா குயில் கூவும், இப்ப இருக்கா? எல்லாம் செத்து போனது, அழிந்து கொண்டிருக்கிறது பூமி, அழிந்து கொண்டிருக்கிறது உலகம். 8 வருடமா நான் பேசினேன், என்ன ஏதோ ஓட்டு கேட்கறத விட்டு எதை எதையோ பேசிட்டுக்காருன்னா. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உழவு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்ல போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.